வணக்கம் தமிழர் டிவி செய்திகள் வாசிப்பது நித்துன் ஜான்சன் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் அரிய வகை சிலிக்கான் மணல் உள்ளது இவ்வகை கனிமங்களை சில தனியார் கொள்ளையர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எடுத்து பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர் இச்செயலால் நிலத்தடி நீர்மட்டம் அதள பாதாளத்திற்கு செல்வதுடன் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகின்றன இது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அப்பாவி மக்களின் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டு இதுபோன்ற பெருநிறுவனங்களிடம் கையிட்டு கொண்டு அவர்களை தனிப்படையில் பணிபுரியும் காவலர்களான வெற்றிவேல் ஸ்ரீதர் சத்யசிலன் உள்ளிட்டோர் மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அவர்களை பாதுகாத்து வருகின்றனர் அவர்கள் மீது காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதில் சத்தியசிலன் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் புவனேஸ்வரி அவர்களின் சொந்த மகனாவார் கல்லா கட்டுவதில் இருவரும் பங்கேற்றுக் கொள்கின்றனர்